स्नेहो मे परमो राजन् त्वयि नित्यं प्रतिष्ठितः भक्तिश्च नियता वीर भावो नान्यत्र गच्छति. இது ஹனுமான் ராமரிடத்தில் விண்ணப்பம் செய்த ஸ்லோகம். இதன் பொருள் பார்த்தால் வியப்பாக இருக்கும். ராமா, உன்னிடத்தில் எனக்கு பக்தி உள்ளது, அதே நேரத்தில் அன்பும் உள்ளது, பிரியம் உள்ளது, ரெண்டையுமே ஹனுமார் கூறுகிறார். பக்தியும் உள்ளது, சிநேகமும் உள்ளது என்கிறார். பக்தி என்பது எளியவர்கள் பெரியவர்களிடத்திலே காட்ட வேண்டியது, சிநேகம் என்பது பெரியவர்கள் சிறியவர்களிடத்தில் காட்ட வேண்டியது. தசரதனுக்கு ராமனிடத்தில் இருக்கிற அன்பு சிநேகம், லக்ஷ்மணனுக்கு ராமனிடத்தில் இருக்கிற அன்பு பக்தி. அனுமான் சொல்லுவது, ரமா, தேவரீரிடத்தில் அடியனுக்கு இரண்டுமே உள்ளன. தந்தையான தசரதன் மகனான உன்னிடத்தில் எவ்வளவு அன்பு காட்டியிருப்பாரோ அதைப்போல் உன்னை பரிந்து பரிந்து பார்க்கிறேன். உனக்கு என்வருமோ என்வருமோ என்று பயத்தை கலக்குகிறது, அவ்வளவு அன்பு. அதே இலக்குவன் ராமா உனக்கு எவ்வளவு செய்திருப்பாரோ அது அத்தனையும் ஒரு தொண்டனாக இருந்து செய்ய வேண்டும் என்கிற பக்தியும் பெருகுகிறது. அப்ப ஒருபுறம் பக்தி, மறுபுறம் சிநேகம், இந்த ரெண்டாலும் நான் நன்கு ஆனந்தப்பட்டு வருகிறேன். பக்தியும் மகிழ்ச்சியை கொடுக்கும், சிநேகமும் மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே ராமனை விட்டு பிரிந்து வைகுந்தத்துக்கு நான் வருவதாக இல்லை என்று நேரே மறுத்துவிட்டார் மாருதி. ஆஞ்சநேயர், மாருதி, அதே போல ஹனுமான் என்று பல திருநாமங்களாலே கொண்டாடப்படுபவர், அப்படி மாருதி வரமாட்டேன்னு மறுக்கிறாரே, ராமன் என்ன வைகுந்தத்துக்கு புறப்பட்டு விட்டாரா என்றால், ஆமாம், அதைத்தான் குலசேகராழ்வார் தம் பெருமாள் திருமொழி 10வது பதிகம் 10வது பாசுரத்தில் சொல்லுகிறார். அன்னு சராசரங்களை வைகுந்தத் தேத்தி. சராசரங்கிறது நடப்பன, ஊர்வன, நிற்பன, எத்தத்தன உண்டோ. சரம்னு சொல்றதுனாலே ஆடு மாடு கோழி குதிரை பூனை. அச்சரம்னு சொல்றதுனாலே பெரிய பெரிய மரங்கள் செடி கொடி புல்லு எல்லாம் புதர்கள். இதித்தனை ஒன்று விடாமல் அழைத்து போகிறார். மக்கள் மாக்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் கூட்டி போகிறார். மக்களையும் கூட்டிக் கொண்டார், மாக்களான மிருகங்களையும் கூட்டிக் கொண்டார். அப்படி இயலுமா? பெருமான் அப்படி யாருக்கு வேணுமானாலும் கொடுத்து விடலாம் என்றால், ஆமாம், ஏற்கனவே பறவைக்கு முக்தி அளித்திருக்கிறார் ஜட்டாயுவுக்கு. கண்டாகர்ணன் பிணங்களை சாப்பிட்டு வாழ்ந்தவன், அவனுக்கு முக்தி அளித்திருக்கிறார். ததிபாண்டன், இது கிருஷ்ணாவதார காலத்தே, தயிர் மோர் பால் விற்கக்கூடியவன், பான தாழியோட படுத்துருக்கிறவர், அந்த ததிபாண்டனுக்கு மோட்சம் கொடுத்துட்டான். அது சரி, அவன் பக்தன் மனிதன், அது ஆச்சரியம் இல்லை. ததிபாண்டத்துக்கு கொடுத்தார் தயிர் தாழி, தயிர் பானை, அந்த பானைக்கும் முக்தி பெற்று கொடுத்தார். அப்ப யாருக்கும் கொடுப்பார்? நிரங்குஷ சுவாதந்திரியம், அடக்குவார் இல்லாத, கேள்வி கேட்க முடியாத சுவாதந்திரியம். இன்னது செய்கிறார் என்றால் எதிர்த்து கேட்க முடியாது. லோகத்தில் யாரானும் அப்படி உண்டா? யாரும் யாருக்கோ பதில் சொல்லித்தான் தீர வேண்டும். எப்பேற்பட்டவர்களாக இருந்தாலும், அது உச்ச நீதிமன்றம், தலைநீதிபதி, அப்படின்னாலும் ஒருத்தருக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். யாருக்குமே பதில் சொல்லாமல் மட்டும் இருந்துட முடியாது. பிரதான மந்திரியாக இருக்கட்டும், முக்கியமந்திரியாக இருக்கட்டும், ஜனாதிபதியாக இருக்கட்டும், ஏதோ ஒரு கேள்வி வரும், பதில் வரும். அது உட்பட்டவர்கள், சட்டத்துக்கு உட்பட்டவர்கள். ஆனால் பெருமான் அப்படியானால் இல்லை. ஓ, அப்படி சொல்கிறீரே, சட்டத்துக்கு உட்படாத ஒருத்தர் இருந்துடலாமானால் நிச்சயம் இருக்கலாம். இந்த லோகத்தில் இருக்க முடியாது, மனிதர்களுக்குள் இருக்க முடியாது, தேவர்களுக்குள்ளும் இருக்க முடியாது. பிரம்மம் என்று சொல்லக்கூடிய முழுமுதற் கடவுள் கண்டிப்பாக அவர் சட்டத்துக்கு உட்பட மாட்டார். அவருக்கென்று சட்டம் வைத்திருக்கிறார், மிகச்சிறந்த சட்டம், கருணை கருணை இரக்கம் இரக்கம். அது ஒரு சட்டம் அவருக்கு போரும். இதை சீதை ராமனிடத்தில் சொல்லுகிறாள், ராமா, ஆறு சம்சம் பரோ தர்மஹ தத்தையேவ மயாஸ்ருதஹ. உனக்கு எது தர்மம்னு கேட்டேன், நித்திய அனுஷ்டானம், நாட்டை காப்பது, போரிடுவது, அகிம்சையை பின்பற்றுவது, அதெல்லாம் ராமன் சொல்லவில்லை. அதெல்லாம் எப்படியுமே அந்த தர்மத்தை காப்பாற்றத்தான் போகிறார், நேர்மையாகத்தான் ஆட்சி புரிவார். ஆனால் அவர் எதை தர்மமாக சொன்னார்? இரக்கம்.
சீதே, எந்த ஜீவராசியாக இருந்தாலும் அதனிடத்தில் இரக்கம் காட்டுவேன், அதுதான் ராமனுக்குன்னு உரிய தர்மம். அந்த தர்மத்தை கொண்டுதான் இப்போ மொத்த பெரிய வைகுந்தத்துக்கு அழைத்து போகிறார் பரம தார்மிகன். வேற எதையும் தேட வேண்டாம். தர்மம் தலை காக்கும்னு சொல்லவில்லையா? தரதீதி தர்ம, ராமோ விக்கிரகவான் தர்ம, சாது சத்ய பராக்கிரம. ராமன் தர்மத்தின் உருவாக இருக்கிறார், அவர் மொத்த பேரையும் அழைத்து போகிறார். அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேத்தி, அது சரி. இதோ இனங்கள், நாய், பூனை, குதிரை, அதுகளுக்கு கூட ராமனிடத்துல பிரியம் இருக்கட்டும். மரத்துக்கு இருக்குமா, செடி கொடிகளுக்கு இருக்குமா? அதெல்லாம் ஜடப்பொருள்கள் ஆயிற்று என்னால். இல்லையே, ராமன் நாட்டிலிருந்து நீங்கி காட்டுக்கு போகும்போது அபிவிருக்ஷாக பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரக்காக வழகா சொல்றார் வால்மீகி பெருமான். அபிவிருக்ஷாக பரிம்லானாக, எல்லா மரங்களும் அழுதன. ஆவும் அழுத, அதன் கண்ணும் அழுத, நான்மாடத்துறையும் பூசை அழுத. கம்பநாடர் கூறுகிறார், மாடுகள்லாம் அழறதான், கன்றுக்குட்டியெல்லாம் அழுதன, எல்லாம் வீதிக்கு வந்து நிற்கின்றன. ராமா போகாதே போகாதேன்னு அழுகின்றன, தலையை தலையை ஆட்டுகின்றன. யார் வீட்டை விட்டு வாசலுக்கு போயிட்டாலும் பூனைக்கு கொண்டாட்டம். உள்ளே போகும், அடுப்பங்கரையில் இருக்கும், பாலை பருகிவிடும். ஆனால் உள்ளே போகல, பூசை அழுத. அந்த பூனையும் வாசலில் வந்து நின்று கொண்டு பாலை குடித்து என்ன பண்ண போகிறேன், பால் போன்ற அமுதமான ராமனே புறப்படுகிறானே என்று இதுகள்லாம் அழுதது. பிராணிகள் அன்போடு அழறது கூட புரியும். ஆனால் சபுஷ்பாங்குர கோரக்காக, கொழுந்தோடே இலைகளோடே பூக்களோடே மரங்களெல்லாம் பட்டு விழுந்து விட்டன. நேர சொல்றா ஸ்லோகத்தில், இத சுமந்திரன் தசரதனுக்கு செய்து கொள்ளுகிறான். விஷயேதே மகாராஜ ராம வியசன கர்ஷிதாக, ராமனுடைய பிரிவு ஆச்சாமை, பிரிவு தாங்க முடியாமல் மரம் செடி கொடுகளெல்லாம் அழுகின்றன, பட்டு போய்விட்டன. இது ராமன் பிரிந்த போது. அப்போன்னு இலையுதிர் காலம் இல்லை, நல்ல காலம்தான், ஆனாலும் உதிர்ந்து போய்விட்டன. இதில் இன்னும் ஆச்சரியம், ராமன் 14 ஆண்டுகள் கழித்து நாட்டுக்கு திரும்புகிறார். பரத்வாஜ ஆசிரமத்தை அடைந்திருக்கிறார். அங்கிருந்து புறப்பட்டு வரணும். அப்போ பரத்வாஜர் அனுகிரகிக்கிறார், நீ போகிற வழியெல்லாம் நன்றாக இருக்கட்டும். என்ன ஆயிற்று தெரியுமா? வியப்பாய வியப்பு. ராமன் திரும்பி வரும்போது அப்படி ஒன்றும் எல்லாம் பூ பூக்களாக பூக்க வேண்டிய காலம் இல்லை, காய்க்க வேண்டிய காலம் இல்லை. ஆனால் அந்த காலத்தில் ரொம்ப நன்றாக பூத்ததாம், காய்த்ததாம், பூத்து குலுங்கித்தாம், எல்லா இடத்துலையும் ஒரே சுபிக்ஷமாயிற்றாம். அப்போ ராமனை பிரிந்தால் மரங்களும் இறங்குகின்றன, ராமனோன்னு கூடினால் மரங்களும் வாழ்ந்து போகின்றன. இதைத்தான் நாம் தெரிந்து கொள்ளுகிறோம். அதனால் இதில் மக்கள் தான், விலங்குகள் தான், மரங்கள் தான், வேறுபாடு கிடையாது. ராமனிடத்தில் அன்புன்னு சொல்லணும்னால் அந்த பக்தி யாருக்கும் உள்ளது. ஆகவே யாரையும் மோட்சத்துக்கு அழைத்து போகலாம். பவத் விஷயவாசினகான்னு சொல்வார்கள். பெருமானுடைய விஷயம், அவருடைய கண் பார்வை வட்டத்துக்குள்ள அயோத்தியில் யார் இருந்தாலும் மொத்த பேருக்கு முக்தி அளித்து விட்டார். அபிவிருக்ஷா பரிம்லானாக சபுஷ்பாங்குர கோரகாக விஷயேதே மகாராஜ ராம வியசனகரிசிதாகனு சொல்லுவார்கள். மேலும் ஒரு ஸ்லோகம், நோச்சசத்து ததயோத்தியாயாம் சுசூக்மபி திருஷ்யத்தே திருஜ்யோதிகதாச்சான்யே சர்வே ராம மனுவிரதாக. எல்லாரும் ராமனுக்கு பின்னே போய்விட்டார்கள். சர்வே அனைத்து மக்களும் ராம மனுவிரதாக, ராமனை பின்தொடர்ந்தே சென்று விட்டார்கள். சென்றது மக்கள் மட்டுமில்லை, ஆடுகள்லாம் ஓடுறதான், மாடெல்லாம் மானு கத்திட்டு பின்னாடி போருமா. யோனிகத திரியக்கு யோனிகதாபி, மனிதன் மட்டுமில்லை திரியக்கு ஜாதி, பரப்பன ஊர்வன நடப்பன ஓடுவன அத்தனையும், நிற்பன அசையாது இருக்கக்கூடிய மரங்கள் அத்தனையும் ஒரே நிலைமை அடைந்தன என்று ரொம்ப அழகாக சூறுகிறார். அந்த பாட்டு 10வது பாட்டு முற்றிச்சு, அன்னு சராசரங்களை வைகுந்தத்தேற்றி அடலரவ பகையேறி அசுரர் தம்ம வென்று இலங்கு மணிநடுந்தோள் நான்கும் தோன்ற விண்முழுதும் எதிர்வர தந்தாமமேவி செந்தினிது வீத்திருந்த வம்மான் தன்னை தில்லநகத்திரு சித்திரகூடன் தன்னுள் என்றும் நின்றான். அந்த ராமன் புறப்பட்டு போய்விட்டார். ஆனால் இன்னைக்கு இருக்கிற ராமன், தில்லநகரில் இருக்கிற கோவிந்தராஜ பெருமான் புறப்படுவாரான்னு கேட்டால் போக மாட்டார், சயனித்து கொண்டே இருப்பார். என்றும் நின்றான்கிறார், நிற்கவே இல்லைங்கவர். சிதம்பரத்துக்கு சேவிக்க போனா சயன திருக்கோலம் கோவிந்தராஜ பெருமாள். ஆனால் பாட்டில் எப்படி இருக்கு, தில்லநகத்திரு சித்திரகூடன் தன்னுள் என்றும் நின்றான் என்ன நிற்கிறார்னு பாட்டு. அந்த பெருமான் நிற்கவே இல்லையேன்னு கேட்க தோணும். நின்றான்னு சொன்னால் நின்ன திருக்கோலம் அர்த்தம் அல்ல, புறப்படாமல் இங்கேயே நித்தியவாசமாக இருப்பார். ஏன்னா ராமன் புறப்பட்டு விட்டார்,
11,000 ஆண்டுகள். ஆனாலும் கடைசியில் கிளம்பித்தானே போனார். 11,000 ஆனால் கூட இன்னைக்கு இருக்கிறாரான்னு கேட்டால் இல்லை. ஆனால் கோவிந்தராஜ சுவாமியை இன்றைக்கு இருக்கிறாரான்னு கேட்டால் என்றைக்கும் இருப்பார்னு சொல்லுவோம் இல்லையோ, அப்ப என்றும் நிலையாக இருப்பார். அதைத்தான் என்றும் நின்றான்னு வச்சுக்கணுமே தவிர நின்னதொரு கோலத்தில் இருக்கார்னு வைத்துக் கொள்ள வேண்டாம். என்னும் நின்னான் அவன் இவன் என்று ஏத்தி அந்த பெருமானை பத்தி ஸ்தோத்திரம் செய்யும்போன்னு நமக்கு உபதேசிக்கிறார். அவன் இவன் அவன் ராமன் திரேதாயுகத்திலே இருந்து 11,000 ஆண்டுகள் ஆண்டு வைகுந்தத்துக்கு போன ராமன். இவன் அந்த ராமனே தான் இன்று கோவிந்தராஜனாக சேமித்துக் கொண்டிருக்கிறார். இவர் போக மாட்டார். அவன் இவன் என்று ஏத்தி ரெண்டா பார்க்கலாம். அவன் ராமன் இவன் கோவிந்தராஜர் அப்படியானால் அந்த ராமனுக்குண்டான பெருமையை விட இவருக்கு பெருமை. என்னதான் ராமனுக்கு பெருமை இருந்தாலும் நானும் நீங்களும் பார்க்கவில்லையே. நமக்கு எதானு கொடுத்தாரா? நாம் அவர் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்தோமா? வாழ்ந்த இடமாக அயோத்தியில் வாழ்ந்தோமா? இரண்டும் இல்லை. அப்ப நமக்கு என்ன வச்சிருக்கு? ஆனா கோவிந்தராஜ சுவாமியை சேவிக்க போனால் உங்களுக்கும் லாபம் அடியேனுக்கும் லாபம். ஆனாலே இவர் தான் நமக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட ராமன் இவனான்னு நினைக்க வேண்டாம். இவன் கோவிந்தராஜர் வசதி அவன் அன்றிருந்தவர்களுக்கு உயர்ந்தவன் என்றுதான் கொள்ள முடியும். அப்ப அவன் இவன் என்று ஏத்தி நன்கு கொண்டாடுங்கள். அப்படிப்பட்ட ராமன், இப்படிப்பட்ட ராமன், இப்படிப்பட்ட கோவிந்தராஜர், அப்படிப்பட்ட கோவிந்தராஜர் என்று கொண்டாடணுமா? அப்படி என்ன சொல்லுவோம்னால் சீதாபதியான ராமன், தசரதன்மைந்தனான ராமன், தாடகாவதம் பண்ணின ராமன், பரதனுக்கு பாதுகை கொடுத்த ராமன், குகனோடு தோழம கொண்ட ராமன், சுக்கிரீவனோடு கைகோத்த ராமன், விபீஷணனையும் தம்பி என்று கூறின ராமன், ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ராமன். எவ்வளவு தூரம் இப்போ தொண்டர் குழாம் ஆரம்பிச்சுடலாம் தெரியுமோ? ஆறான் பெரிய நாடக நடிகர்கள்லாம் இருப்பா, அவர்கள் பேர்லெல்லாம் குழு குழுவா தொண்டர்கள்லாம் ஆரம்பிச்சுடுவா. என்னன்னா இந்த நாடகத்தில் நடித்த அவருக்கு அந்த நடிகருக்கு நாங்கள் எல்லாரும் தொண்டர்கள் அப்படின்னு சொல்லிக்கிறாள் இல்லையோ. அப்போ அவரே பல நாடகங்கள் நடித்தா ஒவ்வொரு நாடகத்துக்கும் ஒரு தொண்டர் குழாம். அதை போல் இப்போ ராமனுக்கு ஒரே ராமர் ராம பக்த ஜனசபா போருமா? ஒரு சபா போருமா? நான் போகிறதான் 100 சபா வேணும். ஏன் சீதை கல்யாணம் பண்ணின்ற ராமனுக்கு தொண்டர் குழாம், ஜட்டாயுவுக்கு மோட்சம் கொடுத்த ராமனுக்கு தொண்டர் குழாம், குகனோட தோழம கொண்ட ராமனுக்கு தொண்டர் குழாம். ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் தன்னிகரதாயிடுச்சே. இதுக்கு நிகர் அது இல்லை, அதுக்கு நிகர் இது இல்லை. அதனால தான் அவன் இவன் என்னை ஏத்தி நாளும் இறைஞ்சிமினோ எப்பொழுதும் தொண்டீர் நீரே. நாளும் இறைஞ்சிமினோ எப்போதும் அந்த பெருமானை பற்றுங்கள், அவன் திருவடியை வாழ்த்துங்கள், தொண்டீர் நீரித்த செய்யுங்கள். இங்கே நமக்காக நித்தவாசம் பண்ணக்கூடிய எம்பெருமான் அனன்ய பிரயோஜனரான நீங்கள் ராமனை பாடுவதை தவிர தோத்திரம் செய்வதை தவிர வேறதான பயன் நமக்கு உண்டா? ஒரே பயன் அதுதானே. அதனால தான் தொண்டீர்னு சொல்றார். நாம் தொண்டர்கள்னு சொல்லிக்கணும்னால் மற்றொரு பயனை விரும்ப மாட்டோம், அவனே பயனாக கருதுவோம். 10 பாட்டு முற்றிச்சு. இப்ப கடைசி பாசுரம், 11 பாசுரத்தை அடைகிறோம். தில்லநகர் திருச்சி திறகூடன் தன்னுள் திரள் விளங்கு மாருதியோடு அமர்ந்தான் தன்னை எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய் தோன்றிற்றது முதலா தன்னுலகம் புக்கதீரா கொல்லியலும் படைத்தானை கொற்ற ஒழ்வாள் கோழியர்கோன் கொடை குலசேகரன் சொற்செய்த நல்லியலின் தமிழ் மாலபத்தும் வல்லார் நலந்துகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. இந்த 10 பாடல்களை யார் சொன்னாலும் ராமாயண கதையே ஆயிற்றே. இது முதல்ல ராமன் பிறந்ததிலேருந்து வைகுந்தத்துக்கு போற வரைக்கும் கூறிவிட்டார். அப்ப இது சுருக்க ராமாயணம், சங்க்ஷேப ராமாயணம்னு வச்சுக்கலாமா? பொதுவாக ராமாயணம் தொடங்கும் போதே சங்க்ஷேப ராமாயணம்னு ஒரு பகுதி உண்டு. அது சம்ஸ்கிருதத்தில் இருக்கிறது வடமொழி. ஆனால் நம்ம தென்மொழி, நம்ம தமிழில் இருக்கக்கூடியது சங்க்ஷேப ராமாயணம், சுருக்கமான ராமாயணம் இது. முதல் பாட்டிலேருந்து கடைசி வரைக்கும் அதை யார் சொன்னாலும் நல்லியல் இன் தமிழ் மாலை பத்தும் வல்லார், இனிய தமிழ் மாலையில் பாடப்பட்ட இந்த 10 அதை வல்லார் நலந்துகள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. நலந்துகள் நாரணன், நாரணப்பெருமானே சகல கல்யாண குணங்களோடு கூடியவர். நலந்திகள்னா குணங்கள் நிரம்பிய நாரணன், நாரணப்பெருமாள் நாரணன் அடிக்கீழ் நன்னுவாரே. அந்த பெருமான் திருவடிகளை பற்றுவார்கள், அடைவார்கள் என்று சொல்லுகிறார். பதவுரை மட்டும் பார்ப்போம். நாளை கண்டிப்பா இந்த கடைசி போஷரம் பெருமாள் திருமுறை சாத்து முறையாகும். அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிச்சு புதன்கிழமையிலேருந்து ஆரம்பித்து ரொம்ப அழகா ஒரு புது பிரபந்தத்தை கேட்க போகிறோம். என்னன்னு பின்னால் சொல்லுகிறேன். இப்ப பதவுரை பார்ப்போம். தில்லநகர் திருச்சித்திரகூடன் தன்னுள்
தில்ல நகரிலே சிதம்பரத்தில் அங்கே சித்திரகூடத்தில் திரள் விளங்கும் பராக்கிரமத்தோடே கூடினான். திரள் விளங்கும் மாருதியோடு இருந்தான் தன்னை. வீர தீர பராக்கிரமம் மிக்கவர், புத்திசாலி, எடுத்த செயலை முடிக்காமல் விடமாட்டார், சட்டென்று முடிவெடுப்பார். இதெல்லாம் ஹனுமானுடைய பெருமகள் ஒருபுறம் இருக்கட்டும், என்ன திரள், ராமனை பிரிந்து வைகுந்தத்துக்கே வரவில்லைன்னு சொன்னாரே, இதை விட ஒரு திரளா? எல்லாரும் ராமனிடத்தை வேண்டி வைகுந்தத்துக்கு போனோம்னு கேட்பார்கள். ஆனா மாருதி, உன்னை கண்ட கண்கள் வைகுந்தநாதனை காணா. ராமா, இப்பூலகத்தோடு இருப்போம், ராமநாமத்தையே சொல்லுவோம், ராமாயணத்தை எங்கும் கானம் பண்ணுவோம் என்றே இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், அப்படிப்பட்ட திரள் விளங்கு மாருதியோடு ஹனுமானுடனே அமர்ந்தான் தன்னை. நித்தியமாக எழுந்தருளி இருக்கிற ராமனை குறித்து எல்லையல் சீர் தயரதந்தன் மகனாய் தோன்றிற்றது முதலா, எல்லையில்லாத அளவில்லாத கல்யாண குணங்களை உடைய தயரத சக்கரவர்த்திக்கு, எல்லையல் சீர் தசரத, ராமனுக்கு எல்லையில்லாத குணங்கள்னு சொல்லலாம். ராமன் தந்தைக்கு உண்டானால் கண்டிப்பா உண்டு, அவருக்கு என்ன எல்லையில்லாத சீர், ஆனானப்பட்ட ராமனையே பெற்று கொடுத்தாரே, அதை விட என்ன சீருக்கு எல்லை? மற்றதெல்லாம் இருக்கட்டும், ராமனை நமக்கு கொடுக்கலையா, அதுதான் தசரதன் பண்ண பெரிய தவம். எல்லையில் சீர் தயரதன் தன் மகனாய், அந்த தயரதனுக்கு மகனாக ராமன் பிறந்தது அதிலேருந்து தொடங்கி முதல் பாட்டில் சொல்லி தோன்னித்தது முதலா தன் உலகம் புக்கதீரா, தன்னுடைய உலகமான வைகுந்தத்துக்கு ராமன் திரும்பச் சென்றார் அப்படிங்கிற வரைக்கும் ராமாயண கதையை குலசேகரர் தானே பாடினார். கொல்லியலும் படைத்தானே, நல்ல கொலை செய்வதில் ஈடுபட்டுள்ள ஆயுதங்கள் உடைய சேனை உடையவர் குலசேகரன், சேரகுலத்துக்கு அரசராயிற்றே, அதனாலதான் படைத்தானே, சேனை உடைய கொற்ற உள் வாழ், வெற்றியையும் அழுகையும் அழகையும் உடைய வாழ், வாழ் பிடித்த கோழியர்கோன் குலசேகரர் உறையூருக்கு அதிபதியாய், குடை குலசேகரன் வெண்கொற்ற குடையுடையவரமான ஸ்ரீ குலசேகராழ்வார், குடை கொடைன்னு சொன்னா வள்ளன்மை, குடைன்னு சொன்னா வெண்கொற்ற குடை, அது கீழே இருக்கிற குலசேகரர் சொல் செய்த அருளி செய்த நல்லியல் இன் தமிழ் மாலை, சிறந்த இயல் எனும் தமிழ் இலக்கணத்துக்கு பொருந்திய நல்ல இயல் இசை நாடகத் தமிழ்னு சொல்லலையா, அதுல இயற்றமிழிலே சிறந்து விளங்குகிறார் இயல், அதில் பொருந்திய இன் தமிழ் மாலை பத்தும் இனிய தமிழ் பாமாலையாகிற பத்து பாட்டுகளையும் வல்லார். இந்த பத்து பாடல்களை யார் சொல்ல வல்லார்களோ நலந்திகள், பரமபதத்திலே விளங்குகிற நலந்திகள், நலம்னா நலம் அந்தமில்லதோர் நாடு பரமபதம், அங்கு விளங்கக்கூடிய நாரணன் சர்வேஸ்வரனுடைய அடிக்கீழ் திருவடிக்கு கீழே திருவடிகளை அடையப் பெறுவார்கள் நண்ணுவார்கள்னு முடிகிறது இந்த பாட்டுக்கு கருத்தென்ன, 105 பாசுரங்களின் சுருக்கம் என்னங்கிறதோடே நாளை பெருமாள் திருமொழி நிறைவடையும், கண்டிப்பாக கேட்க வேண்டுகிறேன், அதற்கு மறுநாள் புது திவ்ய பிரபந்தம் தொடங்கும்.